ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே வந்து இதை நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட அமைச்சர் ஜெயக்குமார் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, குரூப் ஃபோர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் சொல்கிறதே தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாகவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து 100% இருக்குது. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேணாம், குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க. ஸோ நீங்கள் அஸ்யூஷுவல் படிக்கிறத கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி லாங்குவேஜ்லாம் நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க, தமிழும் இங்கிலீஷும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜிஎஸ் படிக்கும்போது உங்களுக்கு எப்போயாச்சும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. சைமல்டேனியஸாக ரெண்டுமே நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வாங்க. ஸோ அதனால் வந்து குரூப் ஃபோருக்கு மெயின்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. அதனால் இதே ஒரு மோட்டிவோடு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ படிக்கிறவங்க அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் எதுவும் சொல்லலை. ஸோ குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஹாப்பி நியூஸோடையே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.